பிரான்சில் ஆயிரம் யூரோவால் குறைக்கப்படும் உதவித்தொகை பிரான்சில் புதிய மின்சார கார் வாங்குவதற்காக மக்களுக்கு உதவும் அரசாங்கத்தின் நிதி உதவி கொடுப்பனவு குறைக்கப்பட உள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் ஆயிரம் யூரோ வரை குறைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கமைய இந்த உதவி திட்டத்தின் கீழ் மூவாயிரம் யூரோவை பெற்றுக்கொள்ள முடியும் தற்போதைய வரம்பு நான்காயிரம் யூரோவாகும் சில தகுதியுள்ள குடும்பங்களுக்கு உதவித்தொகையாக கிடைக்கும் மொத்த தொகை ஏழாயிரம் யூரோவாகும் அதிகாரப்பூர்வ அரசாங்க அறிவிப்பு எதுவும் இன்னும் வெளியிடப்படவில்லை ஆனால் கார் உற்பத்தியாளரிடமிருந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது இந்த மாற்றத்தை அவர்களுக்கு தெரிவிக்கும் அதிகாரப்பூர்வ அரசாங்க சுற்றறிக்கையை பெற்றதாக கூறப்படுகிறது இந்த உதவி ஜனவரி முதலாம் தேதி முதல் மூவாயிரம் யூரோவாக குறையும் என்று சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உதவித்தொகை பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் குறைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐயாயிரம் யூரோக்களில் இருந்த தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்காயிரம் யூரோக்களாக குறைந்துள்ளது அதேபோல முன்னாள் பிரதமர் கேப்ரியல் அட்டால் பதவி விலகுவதற்கு முன்பு தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கொடுப்பனவை குறைப்பது குறித்து பரிசீலிப்பதாக குறிப்பிட்டிருந்தார் புதிய பிரதமர் இந்த கொள்கையை தொடரவுள்ளார் என தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மூவாயிரம் யூரோ உதவியை பெறுவதற்கான சரியான நிபந்தனைகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதிக நிதி தேவை உள்ள குடும்பங்கள் மட்டுமே தகுதி பெறும் என்று கப்ரியலால் பரிந்துரைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது